ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக யோஷிஹிடே சுகா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி தலைவர் தேர்தலில் அக்கட்சியைச் சேர்ந்த 377 உறுப்பினர்கள் சுகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். மற்ற இரண்டு வேட்பாளர்கள் 157 வாக்குகளை பெற்றனர். பிரதமராக இருந்து வந்த ஷின்சோ அபே உடல்நலக் குறைவு காரணமாக தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தற்போதைய அமைச்சரவையில் தலைமைச் செயலாளராக சுகா பணியாற்றி வருகிறார். பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாம் ஜப்பான் நாட்டின் சுற்றுலா வளர்ச்சி, செல்போன் கட்டணங்கள் குறைப்பு, வேளாண்மை பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவித்தல் போன்ற பணிகளை ஏற்கனவே திறம்பட செய்துள்ளதாக சுகா குறிப்பிட்டுள்ளாா்.